கொரோனா தொற்றால் உலக அளவில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை ஒரு லட்சத்தை தாண்டியுள்ளது இன்று காலை நிலவரப்படி ஒரு லட்சத்து இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் பதினாறு லட்சத்து தொன்னூற்றி ஏழாயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு பேருக்கு தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது மூன்று லட்சத்து எழுபத்தி ஆறாயிரத்து நூற்றி ஆறு பேர் குணமடைந்துள்ளனா் சீனாவில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் தொடங்கி தற்போது உலகம் முழுவதும் இருநூறுக்கும் அதிகமான நாடுகளில் கொரோனா தொற்று பரவியுள்ளது தற்போதைய நிலையில் இந்த நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களை அதிகம் கொண்ட நாடாக அமெரிக்கா உள்ளது அங்கு இதுவரை மொத்தம் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஐந்து லட்சத்தை தாண்டியுள்ளது அந்நாட்டில் பதினெட்டாயிரத்து எழுநூற்றி இருபத்தி ஐந்து பேர் இந்த நோயால் உயிரிழந்துள்ளனர் அமெரிக்காவுக்கு அதிட்டபடியாக அதிகம் பாதிக்கப்பட்ட நாடாக ஸ்பெயின் உள்ளது அங்கு ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரம் பேர் இந்த நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நோய் தொற்றால் அதிகம் பலியானோரின் எண்ணிக்கையை கொண்ட நாடாக இத்தாலி உள்ளது அங்கு இதுவரை பதினெட்டாயிரத்து இருநூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் ஸ்பெயினில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கொரோனா பாதிப்புக்கு அறுநூற்றி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் இது தினசரி இறப்புகளில் கடந்த பதினேழு நாட்களில் இல்லாத அளவுக்கு குறைவானது என தகவல் வெளியாகியுள்ளது பிரான்சில் ஒரு லட்சத்து இருபத்தி நான்காயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பதிமூன்றாயிரம் பேர் உயிரிழந்துள்ளனர் இங்கிலாந்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை ஒன்பதாயிரத்தை எட்டியுள்ளது அந்நாட்டில் எழுபத்தி மூன்றாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஈரானில் இந்த தொற்றால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை நான்காயிரத்து இருநூறை தாண்டியுள்ளது பாகிஸ்தானில் நேற்று ஒரே நாளில் இருநூற்று தொன்னூற்றி இரண்டு பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டது இதையடுத்து அந்நாட்டில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நான்காயிரத்து அறுநூற்று தொன்னூற்றி ஐந்தாக உயர்ந்துள்ளது அந்நாட்டில் இந்த தொற்றுக்கு மொத்தம் அறுபத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் சவுதி அரேபியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளில் மூவாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதுவரை தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்படாத ஏமன் நாட்டிலும் முதன்முறையாக முறையாக ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது சிங்கப்பூரில் இந்தியர்கள் இருநூற்றி ஐம்பது பேர் உட்பட சுமார் இரண்டாயிரத்து நூறு பேருக்கு இந்த தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது தென்னாப்பிரிக்காவில் இந்த தொற்றால் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அந்நாட்டில் வரும் பதினாறாம் தேதியுடன் ஊரடங்கு நிறைவடைவதாக இருந்த நிலையில் அதை மேலும் இருபத்தி ஓரு நாட்களுக்கு நீட்டிப்பதாக தென்னாப்பிரிக்க அதிபர் சிரில் ரமபோசா அறிவித்துள்ளார் ஊரடங்கு அமல்படுத்தப்படுவதற்கு முன் நாற்பத்தி இரண்டு சதவீதமாக இருந்த தொற்று பரவல் ஊரடங்கிற்கு பின் நான்கு சதவீதமாக குறைந்துள்ளது என்றும் மேலும் ஊரடங்கை நீட்டிப்பதால் தொற்று பரவல் முழுமையாக கட்டுப்படுத்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் அண்டை நாடான இலங்கையில் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நூற்று தொன்னூறாக அதிகரித்துள்ளது அவர்களில் ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் ஐம்பத்தி நான்கு பேர் குணமடைந்துள்ளதாக இலங்கை அரசு கூறியுள்ளது இலங்கையில் ஏற்கனவே கடந்த மூன்று வாரங்களாக ஊரடங்கு அமலில் உள்ளது